வணக்கம். சூர்யா தயாரிப்பில் ஜோதிகா நடித்து தற்போது வெளிவந்துள்ள படம் வந்து பொன்மகள் வந்தால். இது தற்போது ஓடிடி தளத்தில் வெளியாகி உள்ளது. இதை அறிமுக இயக்குனர் ஜே ஜே ஃப்ரெட்ரிக் வந்து இயக்கியிருக்காருங்க. ஜே ஜே ஃப்ரெட்ரிக் வந்து எங்க ஊரை சேர்ந்தவர் அதை சொல்றதுல ஒரு சின்ன பெருமை எனக்கு. கதையை பொறுத்த வரைக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி பெண் குழந்தைகளை கடத்தி வந்து கொலை செஞ்சிடறாங்க, சைக்கோ கொலைக்காரி ஒருத்தவங்க. அதை வந்து 15 வருஷம் கழிச்சு தூசு தட்டி எடுக்கிறாங்க நம்ம வெண்பா பெத்துராஜ். அவங்களுக்கு எதிராக வாதாடுறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜரத்னம், அதாவது பார்த்திபன். எதனால வந்து அந்த சைக்கோ கொலைக்காரியோட வழக்கை வந்து கையில எடுத்தாங்க, அதுல வெற்றி பெற்றார்களா, இல்ல உண்மையான கொலைக்காரர்கள் யாரு, ஊரே எதிர்க்கிறாங்க அந்த கொலைக்காரிய, இவங்க ஏன் அவங்களுக்கு ஆதரவா வாதாடுறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு வந்து விடை சொல்ற படம் தான் பொன்மகள் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க எதுக்காக வந்து வெண்பா வந்து இந்த கேஸ கையில எடுக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த கொலைக்காரிக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நமக்கு விடை கிடைக்குது. கொஞ்சம் சுவாரஸ்யமா கூட போகுதுங்க. ரெண்டாவது ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து திரைக்கதை வந்து இன்னும் கூட கொஞ்சம் வலுவா இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. நிறைய காட்சிகளை வந்து நம்ம முன்னாடியே வந்து இதுதான் அடுத்து வரும், இதுதான் அடுத்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால யூகிக்க கூட முடியுது. அப்புறம் சில காட்சிகளை பாத்தீங்கன்னா அவங்களாவே வலுக்கட்டாயமா வந்து அந்த சீனை வந்து அந்த படத்துல வச்சிருக்கிற மாதிரி தான் நிறைய காட்சிகள் வந்து நமக்கு தெரியுது. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கு. நிறைய சீன் வந்து இந்த கோர்ட்லயே தாங்க நடக்குது, நிறைய லாஜிக் பிரேக்ஸ் வந்து படத்துல இருக்குதுங்க. படம் முழுக்க பாத்தீங்கன்னா வந்து ஜோதிகாவே தான் டிராவல் பண்றாங்க, ஜோதிகாவோட பேசியே தான் பாக்குற மாதிரி இருக்கு. சரி, ஒரு பிளாஷ்பேக் வைக்கிறாங்க, அதுலயாவது வேற யாரையாவது காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்வமா இருந்தோம்னா அதுலயும் வந்து ஜோதிகாவே தான் வராங்க. அது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. இந்த படத்தோட எக்ஸிக்யூஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. டைரக்டர், நீங்க வந்து போக வேண்டிய தூரம் வந்து இன்னும் நிறைய இருக்கு. அதனால வந்து நீங்க அறிமுக இயக்குனர் அப்படிங்கிறதுனால இது எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த படத்தோட சப்ஜெக்ட் லைன் இருக்கு இல்லைங்க, கதை, அது வந்து ரொம்ப அழுத்தமான ஒரு விஷயத்த வந்து டைரக்டர் எடுத்திருக்காரு. இப்போ வந்து சமுதாயத்துக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் தான், குழந்தை வந்து கடத்தப்பட்டு கற்பழிக்கப்படுற விஷயத்த வந்து ரொம்ப அழுத்தமா வந்து பதிவு பண்ணிருப்பாரு. எப்படியாவது நியாயம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாவும் படம் முழுக்க போராடுவாங்க. அந்த கதாபாத்திரமாவே அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கதாபாத்திரத்தை வந்து தன் தோல்ல வந்து படம் முழுக்க வந்து சுமந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான நடிப்பை வந்து ஜோதிகா இதுல வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த கண்ணெல்லாம் உருட்டி உருட்டிக்கிட்டு துரு துருன்னு நடிக்கிற ஜோதிகாவெல்லாம் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் இந்த படத்துக்கு எது தேவையோ அதை மட்டும் வந்து ரொம்ப அழகா செஞ்சுட்டு போயிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிக் ஸ்டார்ஸ் நடிச்ச படம், வாவ் நம்பர்ல இருக்கு. பார்த்திபன், பாக்யராஜ், பாண்டியராஜன், பிரதாப் போத்தன், தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு வாவ் நம்பர்ல சொல்லிட்டே இருக்கலாம். அவங்கவுங்க வந்து அவங்க கதாபாத்திரத்துக்கு நியாயம் செஞ்சிருக்காங்க. ஜோதிகாவோட சேர்ந்து எல்லாருமே பயணிக்கிறார்கள். பாக்யராஜ் வந்து ஒரு சீன்ல அந்த டைரியை கொடுத்து படிக்க சொல்லுவாரு. அவங்க எத்தனை தடவை படிச்சாங்கன்னு தெரியல, ஆனா அப்ப சொல்லும் போது அதுல ஒன்ன நீ பொருத்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாரு. அப்ப ஜோதிகா வந்து தன்னை அந்த கேரக்டர்ல வச்சு நினைச்சு பார்ப்பாங்க, அந்த கதை தனக்கு நடக்கிறதா. அது மாதிரிதாங்க நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம திங்க் பண்ணணும். பக்கத்து வீட்டுல தானே தீ எரியுது, நம்ம வீட்டுல எரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக கூடாது. பக்கத்து வீட்டுல தானே அந்த பிரச்சனை நடக்குது, நமக்கு அந்த பிரச்சனை இன்னும் வரல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா வந்து நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் வந்து இந்த படம் வலியுறுத்துதுங்க. ஒரு படம் வந்து 100% கொடுத்துட முடியாதுங்க. படத்துல நிறைய மைனஸ் இருக்கும். இந்த படத்துல கூட எக்கச்சக்கமான மைனஸ் பாயிண்ட சொல்லலாம். எதிர்மறையான எண்ணங்கள் கூட இந்த படத்துக்கு நிறைய இருக்கும். ஆனாலும் வந்து ஒரு படம் வந்து இன்னும் கூட அழுத்தமா எடுத்திருக்கலாம், சுவாரஸ்யமா எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி இந்த படம் என்ன சொல்ல வருதுங்கிறது உங்களுக்கும் எனக்கும் வந்து தெளிவா புரியுது. இதை புரிஞ்சாலே போதும் அந்த இயக்குனர் வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இது அது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட்ங்க. இந்த சப்ஜெக்ட வந்து இப்படிதான் சொல்ல முடியும். இதுல வந்து ரொமான்ஸ் கிடையாது, ஸ்டண்ட் கிடையாது, டூயட் சாங் கிடையாது, எதுவுமே கிடையாது. எடுத்தோடனே கோர்ட் சீன்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஃபுல்லாவே வந்து நீதிக்காகவும் நேர்மைக்காகவும் போராடுற ஒரு கதை. இந்த கதையை இப்படிதான் சொல்ல முடியும். இதுல வந்து நம்ம வேற விஷயங்களை எதிர்பார்த்தா வந்து அதுல நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். எதை சொல்ல வந்தாரோ அதை வந்து டைரக்டர் ரொம்ப அழுத்தமாவே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்க்கும் போது ஒரு இடத்துலயாவது ஒரு கருத்து வந்து நம்மளை ஆழமா பாதிக்குங்க.
சின்ன ஒரு மன வருத்தமோ இல்ல ஒரு கண்ணீர் துளியோ வந்து நமக்கு வந்துட்டு போகுது. அது எல்லாரும் பார்க்கும்போது உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த மாதிரி படங்கள்ல இப்படிதான் சொல்ல முடியும். அதனால வந்து இதை வரவேற்க தாங்க செய்யணும். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம நல்லா இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொன்னோம்னா யாருமே வந்து ஒரு நல்ல விஷயங்களை செய்யவோ பேசவோ வந்து தயங்குவாங்க. இதுல இயக்குனர் வந்து இரண்டு விஷயங்களை வந்து ஆழமா சொல்லியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குழந்தைங்களை வந்து நல்லா எஜுகேட் பண்ணுங்க. பெண் குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை வந்து சேஃபா பாத்துக்கங்க, அது வந்து ஒரு பெண் கையில தாங்க இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட், பெண் குழந்தைங்களை வந்து வளர்க்கறதுல வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகும் போது அவங்கள குறை சொல்ல முடியாதுங்க. அப்ப யார் மேல தப்பு அப்படின்னா ஆண் குழந்தைங்களை வளர்க்கறதுல தவறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் வந்து கடைசியா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. ஆண் குழந்தைங்களை வந்து வளர்க்கறதுல யாரோட பக்கம் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பெண்ணின் பங்கும் சமுதாயத்தின் பங்கும் அதிகமாவே இருக்குங்க. ஒரு நல்ல ஆண்மகனை வந்து இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை கூட படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது சுவாரஸ்யமா இல்ல, இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கறத தாண்டி கடைசி நம்பிக்கையான நீதியை வந்து இந்த பொன்மகள் வந்து வென்று விட்டால். பொன்மகள் வந்தால் படம் அல்லங்க, அது ஒரு வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.